வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது ஜி ஸ்டார் செய்திகளுடன். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய முதல் குற்றவாளி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ என்பதால் அவரை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பொலிஸ்மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்துமண்டார தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் உள்ளிட்ட அரசு பதவி விலகும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி இனிவரும் காலங்களில் எந்த ஒரு கலந்துரையாடல் அல்லது வேலை திட்டங்களுக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அலரி மாளிகைக்கு அருகிலுள்ள மைனா கோகம என்ற இடத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டதில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மற்றும் பாதுகாப்பு நிலைமை கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.